நானும் ஒரு 20 வருஷத்தை என் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு இருந்தேன்றதை நினச்சி பார்க்கும்போது கொஞ்சம் பெருமையாக தான் இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் இது கிடைக்கிறதுக்கு காரணம், ரொம்ப முக்கிய முக்கிய காரணம், இத்தனை வருஷத்தில் என்னை வச்சு இயக்கின இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் டெக்னீஷியன்களுக்கும் மக்களுக்கும் மீடியாவுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு கிடைக்கும்ன்றத நினச்சி தான் என்னுடைய முதல் படத்தை நாளையே தீர்ப்பில் நடித்தேன். ஆனால் அந்த படம் என்னை கைவிட்டுருச்சு. அதுக்கப்புறம் நான் ரசிகனை நம்பினேன், அந்த படமும் என்னை கைவிடல, இன்னி வரைக்கும் என் ரசிகன் என்னை கைவிடல. ஸோ ஜென்ரலாக ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு நான் இன்னும் சொல்ல விரும்புகிறேன்னா, நண்பர் மாதேவனோட நிறைய ஷோஸ் பார்த்துருக்கேன். ஸோ அதுலேருந்து அந்த ஜென்ரலாக ஜென்ரல் ஆடியன்ஸ் எனக்கு ஒட்டிக்குச்சு. ஸோ ஜென்ரலாக என்னுடைய நண்பர்கள் ரசிகர்கள் எப்படி வேணாலும் சொல்லலாம், நான் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸ் போனால் இல்லை ஏதாவது ஆடியோ ஃபங்க்ஷன்ஸ் போனால் படத்தை பற்றி அதிகமாக பேசுகிறத விட எனக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒன்று ரெண்டு நல்ல விஷயங்களில் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு போகிறது வழக்கம். அந்த விதத்தில் இன்றைக்கி ஒரு ரெண்டு விஷயம், அதாவது உங்களுக்கு பிடிச்ச நடிகர்களை ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லோரும் கைத்தட்டுறீங்க. கிரிக்கெட்டில் ஒரு சச்சின் தோனி ஒரு 6-ஓ 4-ஓ அடித்தோ அதை பார்த்து நடிகர்கள் கைத்தட்டுறாங்க. ஒரு ஃபுட்பால் மேட்ச்சில் ஒரு பிளேயர் கோல் போட்டால் அதை பார்த்து கிரிக்கெட் பிளேயர்ஸ் கைத்தட்டுறாங்க. அந்த மாதிரி உங்கள் எல்லாருக்குள்ளேயும் ஏதாவது ஒரு திறமை ஒன்று ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கும், அது என்னென்னு கண்டுபிடிச்சி கைத்தட்டுற நீங்களும் கைத்தட்டல் வாங்கணும். என்ன நண்பா? ரெண்டாவது, கிடைச்ச வண்டியில் ஏறி நினச்ச இடத்துக்கு போக முடியாதுங்க. நமக்கான ட்ரெயின் வரணும்னா நாம் கொஞ்ச நேரம் பிளாட்ஃபார்மில் நின்று தான் ஆகணும். என்ன நண்பா? தேங்க்யூ. அது அவ்வளோதான், இன்றைக்கி போட்டால் முடிஞ்சு போச்சு. அதாவது ஒரு சின்ன விஷயம், நான் தான் அங்கே உட்காரும் போது யோசிச்சுட்ருந்தேன் பேசலாமா வேணாமா இந்த மேடையில், பட் சரி ஓகே பேசுறதில் ஒன்றும் தப்பு இல்லை. அதாவது என்னென்னா, நான் நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, நீங்கள் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க